எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோடய வேலைலாம் முடிச்சிட்டேன். அப்படி வேலை முடிச்சுட்டு உட்காந்தேன், நான் சாப்பிட்டுட்டு உட்காந்தேன் வீட்டில். இன்றைக்கி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே டிஃபன் பண்ணிவிட்டு மதியத்துக்கு வந்து கருவாட்டு குழம்பு. கருவாடு குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சின்ன வயசில் அம்மா அப்படி பண்ணுவாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அது நிறைய பூண்டு இதெல்லாம் போட்டு செய்வாங்க. கருவாடு குழம்பு செஞ்சுட்டு முட்டை வந்துட்டு நம்ம வறுத்துட்டோம். வறுத்து சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு சாதம் வடித்து சாப்பிட்டோம் சூப்பராக. மதியத்துக்கும் அதே தான். நான் காலையில் அதான் எடுத்துக்கிட்டேன் டிஃபன். நான் சாப்பிடல, வீட்லேயும் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு மதியத்துக்கு பாப்பாவுக்கு லஞ்ச் கமிச்சு விட்டாச்சு. நான் சாப்பிட்டது காலையில், மத்தியானம் சமைச்சா அந்த சாப்பாடு காலையில நான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானமும் சாப்பிடுவேன், ஏன்னா கருவாடு குழம்புன்னா யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட இருக்கு. சரி, வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப் பார்த்துட்டே இருந்தா ஒரு நீயா நானா ஷோ போயிட்டு இருந்துச்சு யூடியூப்ல. அந்த நீயா நானா ஷோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அதில் வந்து டாபிக் என்ன இருந்துச்சுன்னா, அதில் வந்து ஒரு லேடி சொல்கிறாங்க. அந்த தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜாக்கள் காலத்தில் வந்து ராஜாக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து ராஜாவுக்கு பிரியாணி செய்யப்பட்டது, செஞ்சு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னு எனக்கு புரியல. அப்போ வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து பெரிய ராஜா குடும்பத்தில் பிறந்திருக்கணுமா? நம்ம பிறந்துட்டோம், ஆல்ரெடி பிறந்துட்டோம், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கோம். அதுவாக வந்து எவ்வளோ ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு என்ன இது, என்னது பிரியாணி சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லைன்றாங்களா என்னன்னு புரியலையே. இந்த உலகத்தில் அவ்வளோ அவ்வளோ இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையில் இவங்க வந்து பிரியாணியே வந்து ராஜாக்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எங்களை மாதிரி சாதாரண மக்கள் வாங்கி சாப்பிட்ணும்னா பிரியாணி 100 ரூபாய்க்கு தான் கட்டுப்படி ஆகும். அதுக்கு மேலே இருந்தாலும் மிஞ்சப்பான ஒரு 200 ரூபா அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. எங்களுக்கு நாங்கள் சாதாரண மக்கள் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், இதில் எங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. அந்த பேசுகிறவங்க வந்து ராஜா குடும்பத்தில் பிறந்தவங்களா இல்லை வந்துட்டு இப்போ நம்மள மாதிரி சாதாரண மக்களான்னு தெரியல, எனக்கு தெரியல. நான் வேறு அதுவும் என்ன மாதிரி பிரியாணி சாப்பிட்றவங்களாம் என்னங்க பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பேசுனா? நான் வேறு அடிக்கடி பிரியாணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பொண்ணு. எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி பிரியாணி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கார். வேறு வாங்கியும் தருவார், சில நேரத்துலலாம் வந்து வாங்கியும் தருவார். என்ன இப்படி பேசிட்டாங்களோ சொல்லிட்டு நான் ஒரே அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டேன். ஒன்றும் சொல்ல முடியல அதனால். ஆனால் அதுக்கு வந்து நம்மளாலாம் பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனால் சூப்பராக பதில் சொல்லியிருக்காரு நம்ம கோபிநாத் அண்ணா சொல்லியிருக்கார் பாருங்க. அவர் எப்படி சொல்கிறது, அவருக்கெல்லாம் சல்யூட் கொடுக்கணும். நான் செம்மையாக பதில் சொன்னார். அவர் சொன்ன பதிலை வந்து நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா, அந்த நீயா நானா ஷோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செம்மையாக பதில் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா, அதாவது நானும் கிங் தான், நானும் ஒரு பெரிய ஒரு ராஜா தான், நானும் கிங்க, நான் சாப்பிடுவேன், நான் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொன்னார். அவர் வந்து நம்ம சாதாரண எல்லா மக்களுக்காகவும் சேர்ந்து அவர் பேசியிருக்காரு. குரல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அது பிரியாணி சாப்பிட்றதுக்கெல்லாமா ஒரு விஷயமா வந்து அந்த பொண்ணு பேசியிருப்பாருங்க. என்ன தெரியல. அதோட இன்னைக்கு அந்த டாபிக் போயிடுச்சு. வேற சண்டே வேற பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த பொண்ணு வேற இப்படி சொல்லிடுச்சா சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு வேற, ஐயோ இது என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சேன்னு ஒரு ஞாபகம் வராது. என்ன கஷ்டமா இருக்குமே, என்ன பண்றது? சரி, விட்டு தள்ளுவோம், என்ன பண்றது. அதோட இருக்கு. இன்னைக்கு வந்து என்னோட வேலையெல்லாம் முடிச்சாச்சு. மதியானத்துக்கு அடுத்தது சாப்பிடணும், அவ்வளோதாங்க. துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு அடுத்து பாப்பா வருவா. பாப்பா ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. நான் ஆக்சுவலாக அழுக்காக உட்காந்துருக்கேன். நான் வந்து யூடியூப்ல சொல்லலாமான்னு சொல்லி ரொம்ப அழுக்காக உட்காந்துருக்கேன். வீடெல்லாம் துடைச்சிட்டு வீடு க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்டோடு உட்காந்துருக்கேன். நான் இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ணும். இப்போ ஆக்சுவலி மணி 11 மணி காலையில் இப்போ போயிட்டு எல்லா வழியும் முடிச்சிட்டேன். வீடு துடைச்சி துணி துவைச்சி காய போட்டாச்சு. இன்னைக்கு வேறு வேலைலாம் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். மதியானத்துக்கு காலையிலே சமைச்சு வச்சுட்டுனாச்சா. அதோட சரி, இப்போ நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு டாப்பிக்காக நான் வந்துட்டு வந்து பேசுகிறேன். என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான், எப்பயும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தொட்டுடுங்க அப்படியே. அவ்வளோதான்.
ஸ்டுடியோவில் பார்க்கலாம். பாய்.